இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்கொயர் ரூட் ட்ரிக்ஸ் ஃபார் டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து எப்படி வந்து ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அதுக்கு எப்படி வந்து ஸ்கொயர் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறமேட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி வந்து நம்பர் வந்து கொண்டுட்டு வருது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இன்னொன்று வந்து என்ன மெத்தட் அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட் தான் இருக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து சால்வ் பண்றதுக்கு. இது யூஸ் பண்ணி எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான ஸ்கொயர் நம்பர் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ அதை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பர் இல்லை ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா 9. எப்படி அப்படின்னா வந்து இந்த கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம இன்னொரு தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3 × 3 நமக்கு என்ன கிடைக்குது 9. அப்போ 9ன்றது தான் வந்து இதோட ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லி சொல்லலாம். இதான் வந்து கான்செப்டே இந்த மூலம் நல்லா புரிஞ்சுக்கேன். நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஸ்கொயர் வேல்யூ அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இதான் வந்து ஸ்கொயர் நம்பர் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணும், இந்த நம்பரை வந்து இந்த நம்பர் கூட இன்னொருத்தரும் மல்டிப்ளை பண்ணும்போது அதான் ஃபார் எக்ஸாம்பிள் 3² இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, ஒரு நம்பர் கிடைக்குது. அப்போ 3 × 3 9 கிடைக்குது. இதுதான் வந்து இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் கான்செப்ட்டு, இதை நல்லா புரிஞ்சுக்க. இந்த நம்பர் கூட இன்னொருத்தர் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், அதாவது 3² இந்த இடத்துல கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இதே வந்து ரூட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ராப்ளத்தில் வந்து இந்த இடத்துல 2 வந்து கொடுக்க மாட்டாங்க, ஆனால் வந்து இந்த இடத்துல 2 இருக்கிறதா தான் அர்த்தம். கான்செப்ட் படி இந்த இடத்துல 2 இருக்கிறது தான் அர்த்தம். நமக்கு ப்ராப்ளத்தில் வந்து இந்த இடத்துல 2 வந்து கொடுக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ இந்த 9 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் எடுத்து 3 × 3 சொல்லி எழுதலாம். 9 வந்து அப்போ 3 × 3 சொல்லி எழுதணும் அப்படின்னா வந்து இந்த 3 × 3 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3² சொல்லி எழுதலாமா, அந்த கான்செப்ட் படி. அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த 3² வந்து இந்த ரூட்டோட இது என்ன அப்படின்னா வந்து 1/2 அந்த கான்செப்ட் வந்து ரூட் இருக்குது அப்படின்னா அதோட இது வந்து 1/2. அப்போ நம்ம இப்படி எழுதலாம் 3² ஹோல் பவர் 1/2 சொல்லி எழுதலாமா. அப்போ அந்த 2 கேன்சல் ஆகிடும், நமக்கு ஃபைனல் என்ன கிடச்சிருக்கு, நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அதை எப்படி வந்து நம்பராக கொண்டு வருது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த 2 வந்து ஒரு சில இதில் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம 2 இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து 9 வந்து கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம எப்படி பிரிச்சிட்டோம் அப்படின்னா சேமாக உள்ள நம்பர் மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். இப்படி பிரிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை பார்க்கும்போது ஸ்கொயரில் இருக்குது, அப்போ 3² சொல்லி எழுதுறோம். அதுக்கப்புறமேட்டா வந்து ரூட் வந்து அப்படின்னா 1/2 சொல்லி எழுதணும், அந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். அப்போ இந்த 2 × 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு வந்து நம்பர் வந்து கிடைக்கிது. அப்போ ஒரு ஸ்கொயர் ரூட் கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி நம்பருக்கு கொண்டு வரணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இதில் வந்து நம்ம ஒன்று கற்றுக்குறோம் என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து சேமாக ரெண்டு நம்பர் வந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம ஒரே நம்பராக எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம இது கற்றுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இதே ப்ராப்ளம் வந்து நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணுறது அப்படின்னா வந்து இந்த வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம 3 9 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 × 3 சொல்லி எழுதலாமா. இந்த மாதிரி சேமாக வந்துச்சு 3 × 3 4 × 4 இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து ஒரே ஒரு நம்பர். இப்போ 3 × 3 சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா 3 அதான் ஆன்சர். 4 × 4 சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதான் வந்து ஆன்சர், 4ன்றதான் வந்து ஆன்சர். அதான் வந்து கான்செப்டே. இப்போ கான்செப்ட் படி தான் வந்து நான் சால்வ் பண்ணி காமிச்சேன், இந்த இடத்துல 3 சொல்லி சால்வ் பண்ணி காமிச்சேன் பாருங்கள். அது எப்படி ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ உங்களுக்கு இந்த மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு நம்பர் இந்த மாதிரி சேமாக மல்டிப்ளேஷன் வந்து ரூட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் தான் போடணும். இப்போ ரூட் 3 × 3 சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து நம்ம 3 சொல்லி போகிற மாதிரி அதான் கான்செப்ட். இதே ரூட் 4 × 4 சொல்லி போட்டாங்க அப்படின்னா 4 போடணும் இந்த இடத்துல. அதே ரூட் 5 × 5 சொல்லி போட்டாங்க அப்படின்னா நம்ம 5 போடணும், அதான் கான்செப்ட். இந்த இடத்துல இந்த மாதிரி சேமாக வந்திருந்தது அப்படின்னா வந்து மல்டிப்ளை வந்து ரூட் வந்திருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நம்பர் எடுத்து போட்டுடணும், அதான் கான்செப்ட். இந்த இடத்துல கொடுத்துருக்க நம்பர் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம அந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால அந்த மெத்தடை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபேக்டரைஸ் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட நம்பர் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இதோட ஸ்கொயர் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஸ்கொயர் ரூட் வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டிவைடு தான் வந்து பண்ண போகிறோம்.
அந்த டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். டிவைட் பண்ண போகிற நம்பர் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து அது ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கணும், டிவைட் பண்ண போகிற நம்பரு. அதுக்கப்புறமேட்டா இப்போ அந்த டிவைட் பண்ண போகிற நம்பர் வந்து சின்ன நம்பராக இருக்கணும் அப்படின்ற இந்த ரெண்டு ஹிண்ட்டையுமே வந்து நான் கொடுக்குறேன். ஏன் சின்ன நம்பராக இருக்கணும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ரைம் நம்பர், அப்படி இல்லை அப்படின்னா சின்ன நம்பராக இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 64 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த டேபிள்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 8 டேபிளில் வரும், 16 டேபிளில் வரும். பட் ஆனால் வந்து அதிலே சின்ன நம்பர், அப்போ வந்து எது சின்ன நம்பர், 2 சின்னதாக, 4 சின்னதாக, 8 சின்னதாக, 16 சின்னதாக பார்க்கும்போது 2ன்றது தான் சின்ன நம்பர். அப்போ வந்து அந்த சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஹிண்ட்டை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த 64 எடுத்துக்கிறேன், இதான் நம்ம கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, அதோட ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்பரை எடுத்து போட்டு இதுக்கு வந்து டிவைட் பண்ணுறேன். இப்போ அது பார்க்கும்போது வந்து 2 வந்து டிவைட் ஆகுது, 2 டிவைட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 3 டைம்ஸ், அப்புறம் வந்து 2 டைம்ஸ், 3 2 6 2 2 4. அடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து 2 டேபிளில் வருது, 1 டைம்ஸ் பேலன்ஸ் 1, ஏன்னா 1:2 பேலன்ஸ் 1 போட்டோம் அப்படின்னா வந்து 6 2 வந்து 12. திரும்பியுமே வந்து 2 டேபிளில் போகுது, அப்போ 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா வந்து 8 2 வந்து 16. திரும்பவும் 2 டைம்ஸே வருது, ஏன்னா 4 2 வந்து 8. திரும்பியும் 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா வந்து 4 இருக்குன்னா 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 2 2 4. அது திரும்ப 2 போட்டோம் அப்படின்னா 1 ஆக்கணும். இந்த இடத்துல வந்து 1 ஆக்கிடணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கோ. ஃபேக்டரேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டில் வந்து 1 வந்து 1 வரைக்கும் வந்து கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்ற கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்க டிவைட் பண்ணி. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து எத்தனை இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ரூட் வச்சுருந்தோம். இந்த ரூட் அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 64 டிவைட் பண்ணுறது நமக்கு என்ன கிடச்சிது, 2 × 2 × 2 × 2 × 2 × 2. அதனால் கிடச்சிது, அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் அந்த இடத்துல. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நான் உங்கள்கிட்ட முன்னாடியே ஒரு கான்செப்ட் வந்து சொன்னேன், இந்த மாதிரி பேரா சேமா 3 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த 3 எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரூட்டுக்குள்ளே மல்டிபிளேஷன் படி வந்துச்சு அப்படின்னா நம்ம 3 எடுத்து போடணும் அப்படின்ற கான்செப்ட் படி சொன்னேன் பார்த்தீங்களா. அதே கான்செப்டை வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் 2 × ரூட் கொடுத்துருக்காங்க, மல்டிபிளேஷனில் 2 × 2 அந்த மாதிரி வந்துருக்கணும். அப்போ சேமாக வந்திருக்கு, அப்போ அது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு 2 எடுத்து கீழே போடணும், இன்டூ அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், இந்த 2 × 2 சேமாக இருக்கு பாருங்கள். அப்போ இந்த இது இந்த கண்டிஷன் அப்போ சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 போடணும், அதான் கான்செப்ட். மல்டிப்ளிகேஷன் போட்டுரும். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 2 வந்து சேமாக இருக்குது, ரூட்டு கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எழுதலாம் 1 2 போட்டுக்கலாம். அந்த கான்செப்ட் படி தான், இந்த கான்செப்ட் படி தான் வந்து நான் எழுதியிருக்கேன். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 2 × 2 வந்து நமக்கு 4 × 2 வந்து 8. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டோட ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8. இவ்வளோ தான் கான்செப்ட். ஃபேக்டரேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ரூட் வந்து கொடுத்துட்டு அதோட ஸ்கொயர் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, நம்ம ஸ்கொயர் நம்பர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ தான் கான்செப்ட். வந்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்திலையும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்கொயர் ரூட் வந்து கொடுத்துட்டு அதோட ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடி சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்து 1225 அது வந்து டிவைட் பண்ணணும். அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து 5 டேபிளே வந்து டிவைட் ஆகுது. அப்போ 5 டேபிள் போட்டோம் அப்படின்னா வந்து 2 5s வந்து 10, பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். அதுக்கப்புறமேட்டா 4 5s 20, பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். அப்போ 25 5 5s வந்து 25. அதுக்கடுத்து வந்து இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து 5 டேபிளே டிவைட் ஆகுது. அப்போ 5 போட்டோம் அப்படின்னா வந்து 4 5s 20, பேலன்ஸ் வந்து 4 இருக்கும். 9 5s வந்து 45. இப்போ அதுக்கடுத்து வந்து இதில் பார்த்திங்க 49 இருக்குது. அப்போ 7 டைம்ஸ் வந்து 7 7s வந்து 49, ஏன்னா வந்து 49 போது 7 டேபிளில் வரும். அப்புறம் திரும்ப வெறும் 7 மட்டும்தான் இருக்குது. அப்போ திரும்ப வந்து 7 டேபிள் போட்டோம் அப்படின்னா 1 கிடச்சிடுது. இதுதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணியாச்சு, நம்ம 1 வந்து லாஸ்ட்டாக கொண்டு வரணும் ஃபேக்டரேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும். அப்போ 1 வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ இவ்வளோ தான். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து எழுதலாம். அந்த ரூட் அப்படியே போட்டுக்கிறோம். 1225 நம்ம டிவைட் பண்ணி தான் என்ன ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா 5 × 5 × 7 × 7, அதை தான் வந்து நம்ம இப்போ எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த கான்செப்ட் படி இந்த கான்செப்ட் இந்த மாதிரி சேமாக இருந்து ரூட் வந்து மல்டிபிளேஷன் வந்துச்சு அப்படின்னா இதில் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து போடணும். இந்த ரூட்டில் என்ன நம்ம கொடுக்கலாம் அதில் ஒரு நம்பர் எடுத்து போட வேண்டியதான், அதான் கான்செப்ட்டு. அப்படின் போது அந்த சேமாக இருக்க நம்பர் எடுத்து போட வேண்டியதான். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ரூட் கொடுத்துருக்காங்க, அப்போ மல்டிபிளேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பர் வந்து 5 × 5 சொல்லி அப்போ சேமாக இருக்குது. அப்போ அந்த சேமாக இருக்க நம்பரை எடுத்து போடுவாங்க. எது சேமாக இருக்குது, 5 சேமாக இருக்கா, அந்த 5 போட்டுரும், மல்டிபிளேஷன் போட்டுரும். அதுக்கடுத்து வந்து இப்போ அது வந்து இதே கான்செப்ட் படி இருக்குது, 7 × 7 அப்போ ரூட் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது வந்து இப்போ இந்த இடத்துல அந்த சேமாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன, இப்போ சேமாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 7, அதுதான் போட்டிருக்கோம். இப்போ 5 × 7 வந்து நமக்கு 35 கிடச்சிருது. அப்போ இது ஸ்கொயர் ரூட்டு, இதோட ஸ்கொயர் நம்பர் தான் என்ன அப்படின்னா 35. இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். இப்போ உங்களுக்கு ஃபேக்டரேஷன் மெத்தட் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபேக்டரைசேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீ என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கிறது வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்ற கான்செப்ட்லாம் புரிஞ்சுங்க. இந்த கொடுத்துருக்க ஸ்கொயர் ரூட் நம்பரை அதுக்கப்புறமேட்டா நீங்கள் இன்னும் என்ன புரிஞ்சிடும் அப்படின்னா வந்து நம்ம எடுக்க போகிற நம்பர் வந்து சின்ன நம்பராக இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சுக்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து அது ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கணும் அப்படின்றத வந்து நல்லா புரிஞ்சுக்க. அந்த டிவைட் பண்ணக்கூடிய எடுத்துக்கக்கூடிய நம்பர்ஸ் அதுக்கப்புறமேட்டா நம்ம டிவைட் பண்ணி வர ஆன்சர் வந்து 1 வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்க. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரூட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து இந்த மாதிரி சேமாக 2 நம்பர் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்திருந்தது இந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணோம், சேமாக எந்த நம்பர் வந்துச்சு, இப்போ சேமாக வந்து 3 வந்திருக்கு அதனால் வந்து 3 நம்பர் எடுத்து போடணும், சேமாக 2 வந்திருக்கு அதனால் 2 எடுத்து போடுறோம், சேமாக 5 வந்திருக்கு அதனால் 5 எடுத்து போடுறோம். இந்த கான்செப்ட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் புரிஞ்சுட்டாலே போதும், நீங்கள் இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட் வந்து பார்க்கலாம். லாங் டிவிஷன் மெத்தட் வந்து பார்க்கலாம். இந்த மெத்தடை வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ப்ராப்ளம் தான் வந்து எடுத்துக்கிறோம். போன இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். இப்போ எப்படி வந்து லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதே ப்ராப்ளம் தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி அதுக்கப்புறமேட்டா 1225 எடுத்து எடுக்கிறேன், இந்த டிவிஷன் மாதிரி எடுக்கிறேன். அதுக்கடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து பேர் பேராக வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிக்கணும். அதான் ஃபஸ்ட் ஸ்டெப். பேர் பேராக பிரிக்கிறது அப்படின்னா வந்து 2-2 பிரிக்கணும் லாஸ்ட்லேருந்து. அப்போ லாஸ்ட்லேருந்து 2-2 பிரிக்கிறது அப்படின்னா வந்து இந்த 2 நம்பர் ஒரு பேரு, இந்த 2 நம்பர் ஒரு பேர், லாஸ்ட்லேருந்து 2-2 டிஜிட்டாக வந்து பிரிக்கணும். அப்போ பிரிக்கணும் அப்படின்றதால வந்து நான் மேலே வந்து ஸ்லாஷ் வந்து போட்டு பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டெப் அதுதான். எந்த ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் அதான் ஃபஸ்ட்டு பண்ணும். அதுக்கடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்கொயர் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்தனா 12 கொடுத்துருக்காங்களா. அப்போ 12 கிட்டக்க உள்ள நம்பர், ஆனால் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, அதுக்கப்புறமேட்டா அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கலாம். இதுதான் கான்செப்ட். எப்படி அப்படின்னா வந்து இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நியரஸ்ட்டாகவும் இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கணும், பட் ஆனால் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ நியரஸ்ட்டாக இருக்கணும், இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா 12ன்றது வந்து ஸ்கொயர் நம்பரில் வந்து வராது, ஸ்கொயர் வழி வராது. அப்போ அதுக்கடுத்து வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கணும், அதிகமான இருக்கக்கூடாது. அப்போ நியரஸ்ட்டானும் போது 3² வந்து 9, 4² போட்டோம் அப்படின்னா 16. அப்போ இந்த இடத்துல கான்செப்ட் படி என்ன அப்படின்னா வந்து கம்மியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. அப்போ அதுபடி வந்து 16 போடக்கூடாது. அப்போ 3² வந்து 9. அப்போ 3² தானே வந்து 9, இந்த இடத்துல ஒரு 3 போகிறோம், இங்கே ஒரு 3 போகிறோம். கான்செப்ட்லாம் புரிஞ்சுங்க. 3² வந்து 9, இங்கே ஒரு 3 போகிறோம், அதே 3 இந்த இடத்துல போடுறோம். இதான் கான்செப்ட். இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 12 9 செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 கிடச்சிரும். அதுக்கடுத்து அடுத்த இது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேரை வந்து கீழே கொண்டு வரும். இப்போ 25 அப்படியே கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த 2n என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்ம கிடச்ச என்ன கிடச்சி 3² வந்தது, அதனால் 3 இந்த இடத்துல போட்டோம், 1 3 வந்து இந்த இடத்துல போட்டோம், 3² தான் வந்து 9. அப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைச்சது ஒரு பதில் ஒரு நம்பர், அந்த நம்பர் கூட 2 மல்டிப்ளை பண்ணோம், அதாவது 2n. 2n என்ன, இந்த இடத்துல நமக்கு கிடைச்சது அந்த நம்பர் கூட 2 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 × 3 வந்து 6 கிடைக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே ஒரு பாக்ஸு இங்கே ஒரு பாக்ஸையும் போட்டுக்குங்க. அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். இங்கே ஒரு பாக்ஸு இங்கே ஒரு பாக்ஸை போட்டுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்க நம்பரையும் இந்த இடத்துல இந்த பாக்ஸில் உள்ள நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதான் கான்செப்ட். பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துரு நம்பரு அப்புறம் இந்த பாக்ஸு எது கூட மல்டிப்ளை பண்ணணும், இந்த இடத்துல பாக்ஸில் உள்ள நம்பர், இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ இதை அப்படியே வந்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கோம். இந்த இடத்துல எழுதிக்கிட்டு ஒரு நம்பராக போட்டு செக் பண்ணணும் நமக்கு எது வர வரைக்கும் 325. அப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா 325 அந்த ஸ்கொயர் வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கொயர் நம்பர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து 325 அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கலாம், அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். இதுதான் கான்செப்ட். கம்மியாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலாக இருக்கான்றதை செக் பண்ணும், அதுக்கப்புறமேட்டா வந்து ஈக்குவலாக வரல அப்படின்னா வந்து அதுக்கு கம்மியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். அப்போ இது ரெண்டு தான் கண்டிஷனு. அப்போ அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் கான்செப்ட், அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. இப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 3 போட்டு பார்க்குறேன். 3 போட்டு பார்த்தா அப்படின்னா 63 × 3 எனக்கு என்ன கிடைக்குது, 183 கிடைக்குது. அப்போ 325 183. இப்போ இது பார்க்கும்போது ரொம்பவே வந்து இது கம்மியாக இருக்குது. அப்போ வந்து அதுக்கு அடுத்த இது வந்து நான் செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணும்போது 5 போட்டு பார்த்தோம், ஏன்னா 5 முடிஞ்சிக்கலாம், 5 போட்டு செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 போட்டோம் அப்படின்னா 65 × 5 சொல்லி வருமா. அப்போ 65 × 5 எனக்கு என்ன கிடைக்குது, 325 வந்து
வந்து கிடச்சிருது கான்செப்ட் அதுதான். அப்போ வந்து இந்த இடத்துலையும் ஃபைவ் போகிறோம், இந்த இடத்துலையும் ஃபைவ் போகிறோம். கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன நம்பர் போகிறோமோ அதான் இந்த இடத்துலையும் போகணும். இதான் கான்செப்ட், இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன நம்பர் போகிறீங்களோ அதான் வந்து இந்த இடத்துலையும் போகணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஃபைவ் வந்து போகிறேன், அப்போ வந்து இந்த இடத்துலையும் ஃபைவ் தான் போடுறேன். அதான் கான்செப்ட். அப்போ 65 × 5 வந்து எனக்கு கிடைக்குது 325 கிடைச்சிது. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து ஜீரோ கிடைச்சிருது. அப்போ வந்து இதோட ஆன்சர் எப்படி, இதோட ஸ்கொயர் நம்பர் வந்து எது அப்படின்னா வந்து இந்த 35 தான் வந்து ஸ்கொயர் நம்பர். நம்ம வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ இந்த லாங் டிவிஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி இது போட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டா அந்த 1225 எடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறமேட்டா ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து ரெண்டு ரெண்டு பேரா லாஸ்ட்லேருந்து பிரிக்கணும். அதான் வந்து இந்த இடத்துல பிரிச்சிருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஸ்கொயர் நம்பர். அப்போ ஸ்கொயர் நம்பர் வந்து இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு தான் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு பார்க்கும்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான். ஒன்று வந்து ஈக்குவலாக இருக்கணும், அதுக்கப்புறமேட்டா வந்து கம்மியாக இருக்கணும், ஆனால் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அதான் கான்செப்ட். என்ன ஈக்குவலாக இருக்கலாம் இந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து, அதுக்கப்புறமேட்டா அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கலாம், இதான் கான்செப்ட். அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூ 12 வராது. அப்படின் போது அதுக்கு அடுத்த கம்மியாக பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா வந்து 3² வந்து நமக்கு வந்து 9 கிடைக்குது. அதனால் வந்து கம்மி இதை வந்து சூஸ் பண்ணுறோம், ஏன்னா வந்து ஈக்குவலாக வரல. அப்படின் போது கம்மி, அடுத்த இது பார்க்கும்போது கம்மி, அதனால் கம்மியாக உள்ள நம்பர் போடுறோம். போடும்போது அந்த நம்பரை வந்து இப்போ 3² வந்து 9, அதனால் 1 3 இந்த இடத்துல போகிறோம், 1 3 இந்த இடத்துல போகிறோம். அதுக்கடுத்து வந்து சப்ராக்ட் பண்ணி போட்டுரும், அடுத்து இந்த பேரை வந்து கீழே கொண்டு வந்துடும். அதுக்கடுத்து அதான் நெக்ஸ்ட் பேரை வந்து கீழே கொண்டு வருது. அதுக்கடுத்து 2nன்றது ஒன்றுமே கிடையாது. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணணும் எந்த நம்பர் அப்படின்னா இந்த நம்பரை. அப்போ 2 × 3 வந்து நமக்கு 6 கிடச்சிருது. அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து இந்த இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ் வந்து போடணும். அந்த பாக்ஸை போட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து இந்த 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 இடத்துல கொடுத்துருக்க இதையும் இதையும் வந்து மல்டிப்ளை பண்ணும் அப்படின்றத கான்செப்ட். இந்த நம்பர், இந்த பாக்ஸு, இதை ஒரு இதாக எடுத்துக்கணும், அடுத்து இது கூட வந்து மல்டிப்ளை பண்ணும், அது கான்செப்ட். அதுக்கு அடுத்தது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க இந்த பாக்ஸில் வந்து சேமாக உள்ள நம்பர் தான் போடணும். இந்த இடத்துல 3 போட்டிங்க அப்படின்னா இந்த 3 தான் போடணும், இந்த இடத்துல 2 போட்டிங்க அப்படின்னா இந்த 2 தான் போடணும். அப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல 325 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ கான்செப்ட் படி என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த 325 சேமாக வருதான்னு பார்க்கணும். அப்படி சேமாக வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அது கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் தான், அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த 325 ஸ்கொயர் வேல்யூ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 வந்து போட்டு பார்க்குறேன். அப்போ 3 இந்த இடத்துல 3 போட்டோம்னா இந்த இடத்துல 3 தான் போனோம். அப்போ 63 × 3 வந்து 183 இருக்குது. அப்போ 325 வந்து 183 ரொம்ப கம்மி. அப்போ அந்த இடத்துல 5 கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில். அப்படின்னு போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 5 வருது அப்படின்றனால 5 போட்டு செக் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துலையும் 5 வருதான், இந்த இடத்துல 5 தான். அப்போ 65 × 5 எனக்கு இடம் கிடைக்குது அப்படின்னா வந்து 325 கிடச்சிருது. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனே வந்து வந்துடுது. ஏன்னா அப்படின்னா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்க நம்பரே வந்து இந்த இடத்துல அந்த ஸ்கொயர் நம்பரில் வந்து வந்துடுது. அப்போ வந்துடுது, அப்போ வந்துடுது அப்படின்றனால வந்து இந்த இடத்துலையும் என்னென்ன போடுறோம் அதான் இந்த இடத்துல போடுறேன். இப்போ இந்த இடத்துல 5 போடுறோம், அதுவும் இந்த இடத்துலையும் போடுறேன். அதான் கான்செப்ட். நமக்கு வந்து 0 வந்து கிடச்சிருது. இப்போ ஆன்சர் என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த 35 இந்த இடத்துல கிடச்சிக்கு பாருங்கள். இது ரெண்டும் ஒரே ப்ராப்ளம் தான். பட் ஆனால் இந்த இடத்துல யூஸ் பண்ணது வந்து ஃபேக்டரைஸ் மெத்தடு, இந்த இடத்துல யூஸ் பண்ணது லாங் டிவிஷன் மெத்தடு. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். வந்து நமக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் 14641 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதையும் வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 2 வந்து பிரிச்சுக்கிறேன், அந்த நம்பரை எடுத்துகிட்டு எழுதிக்கிறேன். என்ன 14641 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கான்செப்ட் வந்து தெரியும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பேர பிரிக்கணும் எப்போ லாஸ்ட்லேருந்து. இப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ பேரா பிரிக்கணும் போது, பேரன்னும் போது வந்து லாஸ்ட்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிக்கணும், அதான் கான்செப்ட். அப்படின் போது இப்போ ரெண்டு நம்பர்னும் போது 41, அடுத்த ரெண்டு நம்பர்னும் போது 46 கிடைக்கும், லாஸ்ட்டில் 1 மட்டும் அப்படியே இருக்கும். இதான கான்செப்ட். பேர் பேரனும் போது இப்போ 41 ஒரு பேர், 46 ஒரு பேர், 1 மட்டும் லாஸ்ட்டில் லாஸ்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட்லேருந்து பிரிக்கிறதுனால இப்போ அதுக்கப்புறமேட்டா நமக்கு வந்து வெறும் 1 மட்டும்தானே இருக்குது செப்பரேட்டாக. அப்போ வந்து அதை தான் வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ 1 தான் வந்து நமக்கு இருக்குது. அப்போ கான்செப்ட் படி வந்து பார்க்கும்போது நம்மளோட ரூல் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்து சேமாக இருக்கணும், அதை ஃபஸ்ட் ஸ்டெப். அப்படி இல்லை, சேமாக இல்லை அப்படின்னா வந்து இன்னொரு இது இருக்குது. என்ன அப்படின்னா வந்து அதுக்கு கம்மியாக இருக்கணும். அப்படி ஒரே ஒரு இது மட்டும் இருக்கக்கூடாது. எப்படி அப்படின்னா வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, அதான் கான்செப்ட்டு. அப்போ அதுபடி பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இது இதே ஓகே எடுது. என்ன அப்படின்னா வந்து சேமாகவே இருக்குது. ஏன்னா வந்து ஏன்னா வந்து 1² வேல்யூ வந்து 1. அப்போ 1 இந்த இடத்துல போகிறோம், 1 இந்த போகிறோம், 1² 1. அப்போ இங்கே 1 போகிறோம், இங்கே 1 போகிறோம். அந்த 1 இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா வந்து 1² 1, அதனால் 1 போட்டோம் அப்படின்னா வந்து இது 1 1 0 ஆகிடும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு பேரை வந்து கீழே கொண்டு வரும். அப்போ 46 வந்து கீழே கொண்டு வந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா 2n 2n என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல உள்ள நம்பரை
டூவால் மல்டிப்ளை பண்ணும், அதானே டூ என். அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குது, ஒன் இருக்குது. அப்போ ஒன்னை டூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன் இன்ட்டு டூ டூ, அதான் கான்செப்ட்டு. இந்த இடத்துல உள்ள நம்பரை வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணும், அப்போ டூ இன்ட்டு ஒன் வந்து டூ. அடுத்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸு, இந்த இடத்துல ஒரு பாக்ஸு போட்டணும், அதான் வந்து அடுத்த ஸ்டெப். அப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல உள்ள இதையும் இந்த ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுதான் வந்து அதான் ஸ்டெப். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உள்ள இதையும் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸையும் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ அதுபடி பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒன் வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு ஒன் வந்து நமக்கு வந்து 21 தான் கிடைக்கும். இந்த இடத்துல ஒன்று போது 21 வந்து 21 தான் கிடைக்கும். நமக்கு வந்து கான்செப்ட் வந்து தெரியும், இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது நமக்கு கிடைச்சி வந்து 46. அப்போ கான்செப்ட் படி ஸ்கொயர் நம்பர் வந்து எப்படி வரணும் அப்படின்னா வந்து 46 விட சேமாக வர, கான்செப்ட் படி ஸ்கொயர் நம்பர் வந்து சேமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து கம்மியாக இருக்கலாம், அதுக்கு அதிகமாக தான் வந்து இருக்கக்கூடாது. அப்போ வந்து 21 இன்ட்டு ஒன் ஒன் இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா 21 இன்ட்டு 1 வந்து நமக்கு வந்து 21 கிடைக்குது. அப்போ 21 46 விட ரொம்ப கம்மி. அப்போ அடுத்து 2 வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு 22 இந்த இடத்துலையும் 2 போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் 2 தான் போனோம். அப்போ 22 வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 44 வந்து கிடைக்குது. அப்போ 44 வந்து இதுக்கு வந்து நியரஸ்ட்டாக இருக்குது, சேமாக உள்ளது வரல. அப்போ சேமாக இருக்கிறது வரல அப்படின்போது ஸ்கொயர் நம்பர் அடுத்து நம்ம அடுத்த கண்டிஷன் தான் செக் பண்ணி போகணும். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்து அதுக்கு நியரஸ்ட்டாக, அதுக்கு நியரஸ்ட்டாக போது நமக்கு வந்து 44 தான் வந்து கிடைக்குது. அதான் கான்செப்ட். அப்போ 46 44 அப்போ வந்து அந்த இந்த இடத்துலேயே 2 இந்த இடத்துலேயே 2 போகிறோம், அதனால் வந்து இந்த இடத்துலேயே 2 போட்டிருக்கேன், இந்த இடத்துலேயும் 2 போட்டிருக்கேன், கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கேன். அப்போ 46 44 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கிடச்சிரும். அடுத்தது கான்செப்ட் படி என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேரை கொண்டு வரணும். இப்போ 41 கொண்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்க வந்து அந்த 2 அந்த 2 வந்து அப்படியே போட்டுக்கிறோம். கான்செப்ட் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கேன். இந்த இடத்துல கொடுத்துருக்க 2 வந்து நம்ம அப்படியே கீழே இறக்கிக்கிறோம். இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க முடியாது 2, அது கூட தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல உள்ள 2 வந்து அப்படியே போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம், 2 மல்டிப்ளை பண்ணணும் பார்த்தீங்களா. அதுக்கு தான் வந்து நம்ம இந்த நம்ம அந்த பாக்ஸில் இருக்கிறதுல அதை 2 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 இன்ட்டு 2 வந்து நமக்கு 4 கிடைக்கும். இப்போ அதுக்கு அடுத்து வந்து பாக்ஸ் அப்படியே வந்துடும், அதான் கான்செப்ட்டு. அப்போ இந்த பா இந்த ஹோல் இந்த நம்பரையும் இதையும் வந்து மல்டிப்ளை பண்ணும் கான்செப்ட் படி, அதான் 24 பாக்ஸு இன்ட்டு இந்த பாக்ஸு, அதான் வந்து கான்செப்ட்டு. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ கான்செப்ட் படி 241 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ கான்செப்ட் படி என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து இதுக்கு வந்து கம்மியாக இருக்கலாம் அந்த ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறமேட்டால் இதுக்கு சேமாக இருக்கலாம் ஆனால் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, அதான் கான்செப்ட்டு. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு செகண்ட் இதிலே வந்து கரெக்டாக என்ன அப்படின்னா வந்து இதுக்கு சேமாகவே வந்துடுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா சேமாக இருக்கா அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டால் சேமாக வரல அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து அடுத்த இதுக்கு வந்து கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா சேமாக இருக்கா அப்படின்றதான் வந்து ஃபஸ்ட் செக் பண்ணோம் ஸ்கொயர் நம்பர் வந்து. அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வருது அப்படின்னா 1 போட்டோம் அப்படின்னா தான் வருது. ஏன்னா 241 இன்ட்டு 1 வந்து நமக்கு 241 வந்து கிடச்சிருது. அப்போ 241 சப்ராக்ட் பண்ணி அப்படின்னா நமக்கு 0 கிடச்சிருது. அப்போ நமக்கு கிடைச்ச இது வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அந்த 1 வருது பார்த்திங்களா, இந்த இதை தான் வந்து எந்த இடத்துல போட்டிருக்கோம் அப்படின்னா 241 இந்த 1 தான் இந்த இடத்துல போட்டிருக்கோம், மேலே இருக்க 1 வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதை ஏன்னா இது ரெண்டு தான் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இதுக்கு வந்து கிடைக்கணும். இது இந்த ஆன்சர் எப்படி இருக்கணும், இந்த ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கலாம், அது வந்து அதுக்கு சேமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதிகமாக மட்டும் இருக்கக்கூடாது, அதான் வந்து கான்செப்ட். அப்போ வந்து நமக்கு 121 வந்து கிடைச்சிருது. இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த 14641 வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், இந்த மாதிரி இது வந்து போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பேர் பேராக எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட்லேருந்து 2 அதை எடுத்தோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், அதுக்கடுத்து ஸ்கொயர் நம்பர் வந்து அதை பொறுத்து எடுத்துக்கிட்டோம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் இருந்தது. அதை பொறுத்து வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சேமாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து கம்மியாக இருக்கலாம். அப்படி அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து அதிகமாக மட்டும் இருக்கக்கூடாது, அதான் வந்து 3. அப்போ வந்து சேமாக இருக்கலாம் அதை பார்க்கும்போது சேமாகவே கிடைக்குது நமக்கு ஸ்கொயர் நம்பர் வந்து. அப்போ போட்டோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் வந்து 1, அப்போ 1 போடும்போது 0 ஆகிடுது. அடுத்த பேர் வந்து கீழே கொண்டு வரும். கொண்டு வந்ததுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம், இந்த நம்பர் வந்து 2 மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறோம். அப்போ 2 இன்ட்டு 1 வந்து 2 கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுருவோம். அடுத்து வந்து அப்படி பார்க்கும்போது நமக்கு
அதான் வந்து இந்த ஸ்டெப்பு. அப்போ இந்த பாக்ஸில் வந்து என்ன போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 46ன்றது வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் நம்பர் வந்து வராது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதாகிடுது அப்படின்போது அப்போ அதுக்கு அடுத்த கண்டிஷன் பார்க்கும்போது கம்மியாக இருக்கலாம். அப்போ கம்மியாக இருக்கலாம்னு பார்க்கும்போது என்ன அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ கம்மியாக இருக்கலாம்னும் போது நம்ம இதில் என்ன போட்டோம் அப்படின்னா 1 போட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 21 இந்த இடத்துல 1 போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 தான் போனோம். அப்போ 21 into 1 தான் கிடைக்கும். அப்போ 21ன்றது ரொம்ப சின்ன நம்பர். அப்போ அடுத்து 2 போட்டு செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 போட்டால் இங்கே 2 போட்டோம் அப்படின்னா 22 into 2 வந்து நமக்கு 44 கிடைக்கும். 44ன்றது வந்து இங்கே ரொம்ப இதுக்கு ரொம்ப சின்னதான். அப்போ 46ல 44 செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 மட்டும் கிடைக்குது. சாரி, அந்த 41 திரும்ப கீழே இருக்கிறோம். அப்போ கீழே இருக்கிறோம் அப்படின்னா 241 கிடைச்சிருது. இந்த 2 வந்து அப்படியே போட்டுக்கிறோம். அந்த பாக்ஸில் இருக்க பதிலாக இந்த நம்பர் தான் 2 மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்குது. அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸும் இந்த இடத்துல ஒரு பாக்ஸும் கரெக்டாக போட்டுரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இப்போ அடுத்து செக் பண்ணும்போது அடுத்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிற நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த கான்செப்ட் படி வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து தான் வந்து கம்மியாக இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். அதிகமாக மட்டும் இருக்கக்கூடாது, அதான் கான்செப்ட். அப்படின்றபடி பார்க்கும்போது நம்ம வந்து சேமாகவே இருக்குது. ஏன்னா 200 இந்த இடத்துல 1 போட்டோம் அப்படின்னா வந்து 241 into 1 வந்து நமக்கு 241 வந்து கிடச்சிருது. அப்படின்னால 241 போட்டுரும் போட்டோம் அப்படின்னா வந்து இந்த இடத்தையும் 1 போட்டுரும் இந்த இடத்தையும் 1 போட்டுரும் அந்த இந்த இதுபடி. ஏன்னா வந்து நம்ம இதையும் இதையும் இந்த ரெண்டாவது பாக்ஸ் என்ன வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 121 தான் ஆன்சரு. இப்போ நீங்கள் இதோட இது வந்து ஸ்கொயர் ரூட்டு இதோட ஸ்கொயர் நம்பர் தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க.